உரத்த சிந்தனை டிவியின் இவர்களிடம் இரண்டு கேள்விகள். வழங்குவோர் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மற்றும் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை. வணக்கம். இவர்களிடம் ரெண்டு கேள்வி. இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ரெண்டு எழுத்தாளர்கள், ரெண்டு பேருமே மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர்கள், பொன்விழா கண்ட எழுத்தாளர்கள். ரெண்டு எழுத்தாளர்கள் பொதுவாக பேசிக்கிட்டால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் கேள்வி பதில் மாதிரி இருந்தால், எழுத்தாளர் ரேனா தமிழ்வாணன் எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவிடம் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காரு. இத்தனை வருஷமாக என்னுடைய இந்த 77 வயசில் நான் என்ன பெருசாக சம்பாதிச்சிருக்கேன்னா, இத்தனை பேரோட ஒரு ஆத்மார்த்தமான அன்பு மரியாதை, இதுதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. இதை நான் ஒரு பெரிய சொத்தாக நான் வேல்யூ பண்ணுறேன். இட்ஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் யூ பீப்புள் ஹவ் கிவன் மீ. அரவிந்தர் சொல்வர், ஒரு கதவு மூடும்போது த டோர் இஸ் க்ளோஸ்ட்னு உட்காந்துட்டு டெவலப் பண்ணி அழாத, டோன்ட் ப்ரூட் ஓவர் இட், கோ அண்ட் சர்ச் சம்வேர் அனதர் டோர் விட ஓப்பன்ட் அப்படின்னார். என்னுடைய வாழ்க்கையில் எப்பப்போ ஐ ஹேட் லாஸஸ், வருத்தங்கள், வலி, எல்லா சந்தர்ப்பத்திலையுமே எனக்கு இன்னொரு கதவு ஓப்பன் ஆகி அது மூலமாக வெளிச்சமும் காற்றும் சந்தோஷமும் அன்பும் வந்து என்னுடைய தன்னம்பிக்கையை நல்லா அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. என் வாழ்க்கையிலே இத்தனை வருஷமாக என்னோட பயணித்த அத்தனை பேருக்கும் நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அம்மா, நான் உங்க மேல பெருமதிப்பு உடையவன். அதை நான் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல மேடைகள்லையும் எழுத்துலையும் பேச்சுலையும் வெளிப்படுத்தியிருக்கேன். உங்க மேல ஒரு மாறாத மதிப்பு கொண்டவன் நான், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சபைக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன். கலைஞர் அவர்கள் தன்னுடைய கடைசி நாட்கள் வரையும் பேனாவுக்கு ஓய்வே கொடுத்ததில்லை, உடன்பிறப்பேன்னு அவர் எழுதிட்டே இருந்தாரு. ஆனா சில எழுத்தாளர்கள் சமூகம் நிராகரிக்கப்படும் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. டெண்டுல்கர் வந்து நல்ல ஹை ஃபார்ம்ல இருந்தபோது தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சார். என்ன பொறுத்த அளவில் நான் பெற்றிருக்கிற புகழோ சேகரித்திருக்கிற செல்வமோ ஒரு கிடைத்திருக்கிற சமூக அங்கீகாரமோ எல்லாமே எனக்கு நிறைவுக்கு வந்துச்சு. அதனால நான் அண்மை காலமாக நான் வந்து என்னுடைய ஓய்வு காலத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அண்மை காலமாக ஒரு மன போராட்டம் வந்திருக்கு. நம்ம வந்து ஏன் ஒரு உச்சபட்ச காலத்திலேயே வந்து நம்ம வெளியேறிடக்கூடாது, ஏன் சமூகம் நிராகரித்த பிறகு நம்ம வந்து ஒதுங்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு. எழுத்தாளர்களுடைய ஓய்வு காலத்தை என்ன அடிப்படையில தேர்ந்தெடுக்கலாம், அதை பத்தி உங்க கருத்து. ஒரு வயசுக்கு மேல நம்ம ரொம்ப கௌரவமா விலகிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரு சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார், ஒரு விஷயத்தை விட சொல்லி இன்னொருத்தர் நம்மளை கட்டாயப்படுத்தினால் அந்த விஷயத்தை விட்டுட்டா கூட அதுக்காக நம்ம ஏங்கிக் கொண்டே இருப்போம். ஆனா அந்த விஷயத்த நாம ஆகவே விருப்பத்தோடு விட்டு விட்டோம் என்றால் இட்ஸ் பிளஸ். சோ ஒரு வயது வந்த பிறகு இந்த ராட் ரேஸ்ங்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்துட்டு இந்த சேர்ல நம்மளே இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அதை நம்ம ஊக்கப்படுத்தி அதை நம்ம வந்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு நம்ம ஒரு வழிவிட வேணும், அதுலதான் ஒரு கௌரவம் இருக்கு. நீங்க டெண்டுல்கர் சொன்னீங்க, பீக்ல இருக்கும் போதே அவர் விலகினதுலதான் எனக்கு சம்மதம். ஒருத்தர் பீக்ல இருக்கும் போதுதான் விலகணும்னா ஒரே இடம் விலக வேண்டாம். நான் ஒரு 20 வருஷம் எழுதாம இருந்தேன், ஏன்னா இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு பணியில இருந்ததால அதுக்கப்புறம் எழுதவே இல்லை. ஆனா போன வருஷம் கோவிட் ஆரம்பிச்ச அப்புறம் திடீர்னு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்து எனக்கு வந்து என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னை பாதித்து அதை நான் வெளிப்படுத்தணும்னு நினைச்சதால ஒரு 8 சிறுகதை என்னால் எழுத முடிஞ்சது. என்னால சோ நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு செயற்கையாக ஒரு முடிவே எடுக்காதீங்க. இது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு, நம்ம மனுஷங்க பேசிக்கலி, நீங்க எழுத்தாளரா பிறக்கல, நீங்க மனிதரா தான் பிறந்தீங்க. ஆனா எழுத்தாளர்கிறது உங்களுக்கு பின்னால வந்து சேர்ந்த ஒரு பொறுப்பு, ஒரு ரோல், ஒரு பாத்திரம். அதனால ரெண்டையுமே நீங்க அழகா பேலன்ஸ் பண்ணணும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன்.
மனுஷருக்கு என்ன தேவையோ அந்த நிதானத்துக்கும் அந்த வயசானதுக்கு ஒரு முதிர்ச்சிக்கும் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கறதையும் அடுத்தவங்களை பாராட்டுற மனமும் அந்த மாதிரி ஒரு அழகான முதிர்ச்சி. அதாவது நம்ம நாம் சுபாவமாக விட்டு கொடுக்க தெரியறது வாலண்டரி கிவிங் அப் த பிளஸ் வர்த்துக்காக. அது மனுஷர்கள் செய்தார்கள் என்றால் நமக்குள்ள இருக்கும் அந்த கிரியேட்டிவ் பர்சன் ரைட்டர் என்னன்னைக்கு வந்து முன்ன மாதிரி நம்ம டைம் டேபிள் போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு நாலு தொடர் எழுதி அந்த வேகத்துல ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் நம்ம சாதிச்சாச்சு. அதனால இப்போ எது ரொம்ப அவசியமா மனசுக்கு இதை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தோன்றதோ அதை நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு வயசே கிடையாது. 85 வயசுலயும் 90 வயசுலயும் நான் வந்து சிவராம் காரந்த் அப்படிங்கிற கன்னட எழுத்தாளரை சந்திச்ச போது அவருக்கு 92 வயசு. என்ன ஒரு மென்டல் அலர்ட்னஸ் தெரியுமா? கேட்ட கேள்விகள்லாம் அப்படி பதில் நேரம் தேதி சொல்லி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை உட்காந்து சொல்றார். அவ்வளவு ஒரு ஷார்ப்னஸ். அந்த மாதிரி அவர் அலர்ட்னஸ் இருக்கும் போது அவர் எழுதுவது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால இட் ஆல் டிபெண்ட்ஸ் மென்டலி ஹவு அலர்ட் யூ ஆர். அந்த மனதளவிலே உங்களுக்கு அந்த சிந்திக்கும் அந்த பகிர்ந்து கொள்ளும் திறன் இருந்தால் நீங்க அப்பப்போது அழகான ஒரு படைப்புகளை நீங்க கொடுத்துட்டே தான் இருக்கணும். இதுக்கு வயசு இயலாமை வயசு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிந்திக்கிறதுக்கு வயசே இல்லை. இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் டூ இட். ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஒரு நிம்மதிக்கு வர்றதுக்கு என்ன வரணுமோ அதை பார்த்து நேருங்க. ஏன்னா மனுஷங்களா தான் நம்மளா பிறக்கிறோம். சாகும் போது மனுஷங்களா சாகுறோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வித்தாளரா செத்துட்டு மோசமான மனுஷாலா செத்தோம்னா நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. நல்ல மனுஷாலா செத்துட்டு கூடவே நல்ல எழுத்தாளர்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆக நீங்க எந்த வித குழப்பமும் உங்களுக்கு இருக்க தேவையே இல்லை. ரொம்ப அழகா இப்ப நீங்க ஒரு இலை வந்து சின்ன அரும்பு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் நல்ல இளம் பச்சையா இருக்கும், அப்புறம் கரும்பச்சையாகும். கரும்பச்சையான பிறகு லேசா மஞ்சள் போகும். நல்லா மஞ்சள் ஆன பிறகு அழகா அந்த மரத்திலேருந்து உதிர்ந்துரும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். நம்ம எல்லாம் வி ஆர் கோயிங் டு ஸ்டேஜஸ் அண்ட் வி ஹேவ் டு அக்செப்ட் இட். சோ மனுஷர்கள் நீங்க டிசிஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா எழுத்தாளருக்கு வயசெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு உங்களுக்கு எப்போ எழுதணும் அதே உத்வேகத்தோடு, அதாவது நீர்த்து போகாமல். நீங்க 20 வருஷம் கழிச்சு பேனா எடுத்தாலும் அந்த பழைய அந்த கன்னத்துல அறையிற மாதிரி எழுத முடியுதான்னு பாக்கணும். மனசுல போய் பிராண்டணும். எழுத்துக்கள் போய் வாசகர்கள அப்படியே அந்த அவங்களே அந்த கதாபாத்திரமாக மாற்றி அதோடு ஒன்றி போக வைக்கணும். அந்த மாதிரி உங்களால எழுத முடியும் என்றால் எந்த வயசுல வேணா எழுதுறோம். தயவு செஞ்சு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். எழுத்தாளர்கள் என்றால் வாங்கிக் கொள்பவர்கள் என்பதிலிருந்து மாறி எழுத்தாளர்கள் கொடுக்கவும் முடியும் என்பதற்கு வாழும் உதாரணமாக இன்னைக்கு நீங்க தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சொத்தை வித்து நற்காரியம் பண்ணணுங்கிற இந்த எண்ணம் எப்படி உருவாச்சு? நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது. உரத்த சிந்தனை டிவியின் இவர்களிடம் 2 கேள்விகள். வழங்கியோர் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மற்றும் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை.